அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தளத்திற்கு புதிதாக வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு வெளியிடப்படும் அனைத்து சட்ட விழிப்புணர்வு பதிவுகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதுடன் இந்த நாட்டின் கடை கோடியிலுள்ள கடைசி மனிதன் வரை விழிப்புணர்வு அடையச் செய்ய அனைவருக்கும் இந்த பதிவுகளை எடுத்துச் செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் குணசேகரன். பலதரப்பட்ட மக்களின் பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் கேட்கப்படும் கேள்விகளும் அதற்கான பதில்களும் அடங்கிய நமது இன்னும் ஒரு சேனலான லீகல் Q&A சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி பதிவிற்குள் செல்வோம். இம்முறை கொரோனாவிற்கு பிறகு வரப்போகும் ஆபத்து என்ற தலைப்பில் கிரெடிட் கார்டுக்கான பணம் வசூல் செய்யும் குண்டர்களிடமிருந்து நம்மை காத்து கொள்ளும் சட்டபூர்வ வழிகள் பற்றி சிந்திப்போம். ஒருமுறை நம் நாட்டின் முன்னாள் நிதியமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் பட்ஜெட்டை பற்றி பாராளுமன்றத்தில் முக்கியமான உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு போன் கால் வந்தது. ஒரு தனியார் வங்கியிலிருந்து எங்களிடம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு லோன் வேண்டுமா என்று இந்திய நிதியமைச்சரிடமே மார்க்கெட்டிங் செய்தார்கள். அப்படித்தான் காரியம் ஆகும் வரை காலை பிடிப்பது, அதாவது கெஞ்சி கெஞ்சி வலிய சென்று கடனை கொடுப்பது, அதன்பின் அந்த பணத்தை வசூல் செய்ய தலையை பிடிப்பது, வங்கிகள் செய்யும் மூளை செலவையில் மயங்கி கிரெடிட் கார்டு வாங்கி துன்பப்படும் நபர்கள் ஏராளமாக உள்ளனர். சமீபத்திய புள்ளி விவரத்தின்படி 76% கிரெடிட் கார்டு மூலம் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் கடன் பாக்கி வசூல் செய்ய வரும் குண்டர்களின் மிரட்டலுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதிலும் தற்பொழுது கொரோனா பிரச்சனைகளுக்கு பிறகு வாழ்வாதாரமின்றி முறையான சம்பளமுமின்றி தவிக்கும் பெரும்பாலான மக்களால் எப்படி வங்கிகளில் வாங்கிய கடனை அடைக்க முடியும்? ரிசர்வ் வங்கி என்னமோ ஒரு அவகாசம் கொடுத்துள்ளது, அது எத்தனை நாள் காப்பாற்றும்? நிச்சயமாக வங்கிகள் வசூல் என்ற பெயரில் கெடுபிடிகளை ஆரம்பிக்கும், முகம் தெரியாத குண்டர்களை அனுப்பி வசூல் வேட்டையில் ஈடுபடவும் செய்யும். ஆனால் அதற்கு நாம் அஞ்ச தேவையில்லை. அவர்களை சட்டரீதியாக எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிரெடிட் கார்டு மூலமோ அல்லது வேறெந்த வகையிலோ கடன் வாங்குவதும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாத நிலை என்பதும் கிரிமினல் குற்றம் அல்ல. மிரட்டல், அச்சுறுத்தல், அவமானப்படுத்துதல் மூலம் உங்களிடமிருந்து பணம் வசூல் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்துங்கள். சட்டரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கடன் வசூலுக்கு வரும் குண்டர்களிடம் உறுதிபட தெரிவியுங்கள். அதேபோல் காவல்துறையும் இது சம்பந்தமாக கைது செய்ய முடியாது. ஒருவர் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிபறி போன்ற குற்றங்களில் ஈடுபட்டால் மட்டுமே நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் கைது செய்ய முடியும். கட்டத் தவறிய கடனுக்காக எந்தவிதமான நீதிமன்ற விசாரணையும் இல்லாமல் ஒருவரை சட்டரீதியாக கைது செய்ய முடியாது. சிவில் சட்ட வழிமுறைகளின்படியே கடன் வசூல் நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும். எனவே காவல்துறையினருக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை. காவல் நிலையம், கமிஷனர் அலுவலகம் ஆகிய இடங்களிலிருந்து பேசுகிறோம் என்று மிரட்டல் போன் வந்தால் அவைகளை நம்பாதீர்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள மாட்டார்கள். அதேபோல்தான் தேவையில்லாமல் கடன் வசூல் செய்வதற்காக வழக்கறிஞர்கள் யாரும் உங்கள் வீடு தேடி வரமாட்டார்கள். தொலைபேசி மூலமாகவும் எச்சரிக்கை செய்திட மாட்டார்கள். ஆக அவ்வாறு மிரட்டுபவர்கள் அனைவரும் பொய் பேசுகின்றனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி திட்டவட்டமான விதிமுறைகளை வகுத்து அனைத்து வங்கிகளும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. வங்கிகளின் வசூல் குண்டர்களுக்கும் இந்த விதிகள் பொருந்தும். வசூல் ஏஜென்ட்டுகள் இந்த நெறிமுறைகளை பின்பற்றாமல் தவறுகளை செய்தால் அந்த ஏஜென்ட்டுகள் மட்டுமல்ல, அவர்களை அனுப்பும் வங்கிகளும் சட்டத்தின் முன் குற்றவாளிகளே. வங்கிகள் அவற்றின் கடன் வசூல் ஏஜென்ட்டுகள் அல்லது ஒப்பந்த அடிப்படையில் வரும் குண்டர்கள் ஆகிய எவரொருவரும் கடன் வசூல் நடவடிக்கைகளின் போது கிரெடிட் கார்டு நுகர்வோர், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றவர்களை வாய்மொழியாகவோ உடல் ரீதியாகவோ அச்சுறுத்தவோ துன்புறுத்தவோ கூடாது.
ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வங்கிகளின் கிரெடிட் கார்டு செயல்பாடுகள் குறித்த முதன்மை சுட்டறிக்கையின் பிரிவு 7 உட்பிரிவு 2 ஆனது பொது இடத்தில் அவமானப்படுத்துதல், தொலைபேசி மூலம் மிரட்டுதல் ஆகியவைகளை செய்யக்கூடாது, அது குற்றமென அறிவுறுத்தியுள்ளது. நம்மில் பெரும்பாலோருக்கு தெரிந்ததெல்லாம் ஐபிசி 420 ஏமாற்றுதல் என்ற பிரிவு மட்டும்தான். நான் சொல்லப்போகும் பிரிவுகளை பார்த்தால் உங்களுக்கே வியப்பாக இருக்கும். நம்மை பாதுகாக்க இந்திய தண்டனை சட்டத்தில் இவ்வளவு பிரிவுகள் இருக்கிறதா என்று வியப்படைவீர்கள். ஆம், இந்திய தண்டனை சட்டத்தின் பல பிரிவுகள் நமக்கு பாதுகாப்பினை வழங்கியுள்ளது. இதில் ஐபிசி 441 உங்கள் வீட்டில் வங்கி பணியாளர்களோ வசூல் முகவர்களோ உங்கள் அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்தால் ஐபிசி 441 படி குற்றமாகும். அதாவது வேறு ஒருவரின் உடைமையில் இருக்கும் ஒரு சொத்தினை கைப்பற்ற முயற்சிப்பதும், அதன் உரிமையாளரை மிரட்டும், அவமானப்படுத்தும், அல்லது தொந்தரவு செய்யும், அல்லது குற்றம் செய்யும் கருத்துடன் நுழைகிற, அல்லது இதற்காக அங்கேயே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற எவரொருவரும் தண்டிக்கப்படுவர். இவ்வாறு அத்துமீறல் புரியும் எவரொருவருக்கும் 3 மாதம் வரை சிறைக்காவலோ அல்லது 500 ரூபாய் வரை அபராதமோ அல்லது சிறைக்காவல் மற்றும் அபராதம் இரண்டும் சேர்ந்த தண்டனையோ விதிக்கப்படும் என்று ஐபிசி சட்டத்தின் பிரிவு 447 கூறுகிறது. ஒருவருக்கு காயம் விளைவிப்பது, தாக்க முனைவது, முறையின்றி தடை செய்வது, இம்மாதிரி குற்றங்களை செய்வதற்கென்று வீடு புகுவது போன்ற குற்றங்களுக்கு 7 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று ஐபிசி 452 கூறுகிறது. உங்கள் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடனும் உங்களை அவமானப்படுத்தும் நோக்கத்துடனும் எவரேனும் செயல்பட்டால் அதுவும் சட்டப்படி குற்றமே. ஒருவருடைய நற்பெயரை பங்கப்படுத்தி கெடுக்க வேண்டும் என்ற கருத்துடன் அல்லது அத்தகைய கேடு ஏற்படும் என்று அறிந்திருந்து அல்லது நம்ப காரணம் பெற்றிருந்து பேச்சால், எழுத்தால், அடையாளங்களால் அல்லது காட்சி பொருள்களால் அவரை பற்றி படிச்சாட்டுதல் எதனையும் செய்கின்ற அல்லது வெளியிடுகிற எவரொருவரும் அவதூறு செய்ததாகவே கருதப்படுவர். இன்னொருவருக்கு அவதூறு செய்கிற எவரொருவருக்கும் 2 ஆண்டுகள் வரை வெறுங்காவலோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ தண்டனை வழங்கப்படும் என்று ஐபிசி 499 மற்றும் ஐபிசி 500 கூறுகிறது. இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி 503 படி கடனை வசூலிக்க முகவர்கள் என்ற பெயரில் செயல்படும் குண்டர்கள் அனைவரும் செய்யும் அனைத்து செய்கைகளும் குற்றச் செயல்களே. ஒருவருடைய உடலுக்கு, உடைமைக்கு அல்லது நற்பெயருக்கு தீங்கிழைக்கப்படும் என்று அவருக்கு பீதியை உண்டாக்க வேண்டும் என்ற கருத்துடன் மிரட்டுவதும் குற்றமாகும். அப்படி மிரட்டல் செய்பவர்களுக்கு 2 வருடங்கள் சிறைக்காவலோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ தண்டனையாக விதிக்கப்படும். அனாமதேய கடிதத்தின் மூலம் அல்லது யார் மிரட்டுகிறார்கள், எங்கிருந்து மிரட்டுகிறார்கள் என்ற விவரம் மற்றவருக்கு தெரியாத வண்ணம் மறைந்திருந்து மிரட்டுவோருக்கு இதற்கு முன் கூறிய தண்டனையுடன் இன்னும் 2 ஆண்டுகள் வரை சிறைக்காவல் தண்டனை அதிகமாக வழங்கப்படும் என்று ஐபிசி 506 கூறுகிறது. கடன் வாங்கியவரின் குடும்ப பெண்களின் அல்லது கடன் வாங்கிய ஒரு பெண்ணின் கற்பு நெறியை அவமதிக்கும் வண்ணம் அப்பெண் காணும்படி அல்லது கேட்கும்படி யாரேனும் ஏதேனும் ஒரு சொல்லை கூறுவதும், ஒலி எழுப்புவதும், மிரட்டுவதும் குற்றமாகும். இதற்கு 1 ஆண்டு வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ தண்டனையாக விதிக்கப்படும் என்று ஐபிசி 509 கூறுகிறது. கிரெடிட் கார்டு கடனை வசூலிப்பதற்காக எவரையேனும் கடத்துவதும் இந்த சட்டப்படி தவறுதான். ஒரு இடத்திலிருந்து செல்லும்படி ஒருவரை வன்முறையாலோ அல்லது வஞ்சனையான முறைகளாலோ கட்டாயப்படுத்துவது ஆள்கடத்தல் ஆகும் என்று ஐபிசி 362 கூறுகிறது. ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்ல உரிமை பெற்றுள்ள ஒரு நபரை அத்திசையில் செல்ல விடாமல் தன்னிச்சையாக தடுத்து நிறுத்துவது முறைகேடான தடுப்பு என்று ஐபிசி 339 கூறுகிறது. மறைவாகவும் முறைகேடாகவும் சிறை வைக்கும் கருத்துடன் ஆளை கவர்தலும் ஆளை கடத்துதலும் குற்றமாகும். அதற்கு 7 ஆண்டுகள் வரை சிறையும் அபராதமும் தண்டனையாக விதிக்கப்படும் என்று ஐபிசி 365 கூறுகிறது.
கிரெடிட் கார்டு வசூல் என்ற பெயரில் தாக்க முயற்சிப்பதே தவறுதான். வசூல் முகவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று வங்கி அதிகாரிகள் தப்ப முடியாது. அவர்களும் குற்றவாளிகள் என்று சட்டம் கூறுகிறது. ஒரு குற்றத்தினை செய்வதற்கு ஒருவர் எப்பொழுது உடந்தையாகி இருக்கிறார் என்றால், அவர் முதலாவதாக அச்செயலை செய்ய எவரையேனும் தூண்டுதல், அல்லது இரண்டாவதாக அச்செயலை புரிய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுடன் சதியில் ஈடுபடுதல், உதவி செய்தல் ஆகியோர் குற்ற உடந்தை புரிந்தோராக கருதப்படுவர். எந்த குற்றம் நடைபெற உடந்தையாக இருக்கிறாரோ அந்த குற்றத்திற்கு தண்டனை தொகுப்பால் கூறப்பட்டுள்ள தண்டனையை குற்ற உடந்தையாளர் அடைய வேண்டும் என்று பிரிவு 109 கூறுகிறது. ஆக, முறைகேடாக கடன் பாக்கியை வசூலிக்க குண்டர்களை அனுப்பும் வங்கியும் குற்றம் புரிந்தவர்களே. கிரெடிட் கார்டு பிரச்சனைக்காகவோ அல்லது வேறு எந்த கடன் பிரச்சனைக்காகவோ உங்களை யாராவது இழிவாக பேசினாலோ, மிரட்டினாலோ, வேறெந்த வகையிலாவது தொந்தரவு செய்தாலோ உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்யலாம். அந்த புகாரில் வசூல் முகவர்களுடன் மற்றும் வங்கி அதிகாரிகளையும் எதிர்தரப்பினராக சேருங்கள். வங்கி அதிகாரிகள் நேரில் வராவிட்டாலும் அவர்களின் உத்தரவின்படிதான் வசூல் முகவர்கள் செயல்படுகின்றனர். எனவே வசூல் செய்யும் வசூல் குண்டர்களின் செயல்களுக்கு வங்கி அதிகாரிகளும் பொறுப்பாவர். எனவே வசூல் முகவர் என்ற பெயரில் செயல்படும் குண்டர்களின் செயல்களுக்கு வங்கி அதிகாரிகளும் பொறுப்பாவர். காவல் நிலையத்தில் உங்கள் புகாரை ஏற்றுக்கொண்டதற்கான ரசீது ஒன்றை அளிப்பார்கள். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் போதாது. உங்கள் பிரச்சனையை இது போன்று குண்டர்களை வைத்து வங்கி மிரட்டுவதை முழுவதுமாக விளக்கமாக எழுதி தேசிய மனித உரிமை கழகம், மாநில மனித உரிமை கழகம், காவல்துறை கமிஷனர், முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஆகியோருக்கும் பதிவு தபால் மூலம் ஒரு கடிதத்தை நீங்கள் அனுப்பிவிடுங்கள். பிறகு பாருங்கள், நீங்கள் இருக்கும் திசை பக்கமே கிரெடிட் கார்டு வசூல் கும்பல் வரமாட்டார்கள். அதே நேரத்தில் சட்டவிரோதமாக கிரெடிட் கார்டு கும்பல் உங்களை நெருங்காதே தவிர, நீங்கள் கட்ட வேண்டிய தொகையை கட்டாமல் இருந்தால் சட்டம் ஒரு நாள் உங்களை கண்டிப்பாக தண்டித்துவிடும். சட்டத்தின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது. எனவே அலட்சியமாக இருந்துவிடாமல் கட்ட வேண்டிய பணத்தை வங்கியின் மேனேஜரை நேராக அணுகி முறையாக பேசி ஒரு கால அவகாசம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கி தொகையை கட்டிட வேண்டும். ஏனென்றால் நம் முன்னோர்கள் கூறியபடி, எரிகின்ற நெருப்பையும் வாங்கிய கடனையும் முழுமையாக அணைக்காவிட்டால் அது மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். என்ன நண்பர்களே, நான் கூறுவது உண்மைதானே? இந்த காணொளி பதிவினை மற்றவர்களுக்கும் அனுப்பி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.